ஃபைசி நாயகம் அவருடைய வரலாற்றிலே நமக்கு படிப்பினை தரக்கூடிய பல விஷயங்களை படித்து வருகிறோம். அந்த வகையில் ஃபைசி நாயகம் அவர்கள் தங்களுடைய சேஷநாயகத்தை பற்றி அவங்க செய்த சில கராமத்துகளை நேற்று நாம் பார்த்தோம். அதே மாதிரி தன்னுடைய ஷேகை பற்றி சர்க்கார் சொல்லும் பொழுது எஜமான் அவர்கள் கஷ்ஃபுடைய நாதாவாக இருந்தார்கள் என்று அடிக்கடி சொல்லுவாங்க. நூரி நாயகத்தை பற்றி சொல்லும் பொழுது கஷ்ஃபுடைய நாதானா நம்முடைய கல்வில் உள்ளதை தெரிந்து கொள்வார்கள், அதுக்கு தகுந்த மாதிரி எஜமான் அவர்கள் பேசுவாங்க. பொதுவாக எல்லா ஷேகுமார்களும் அந்த கஷ்ஃபுக்கு தான் செய்வோம். காரணம் என்னென்னா அல்லாஹ் தஆலா எப்போ முரீதுகளுடைய அவங்களுக்கு நம்ம வந்து நாம் முரீதாகிறோமோ அப்போ அல்லாஹ் தஆலா தன்னுடைய முரீதுகளுடைய அஹ்வால்களை அந்த ஷேகுமார்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுக்குறான். அதனால தான் ஷேகுமார்கள்ட்ட போகும்பொழுது ஒரு ஷேகரை சந்திக்க போகும்போது நீ என்னென்ன செய்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு காட்டி கொடுத்துருவாங்க. முன்னாடியே அவங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கோம். அதனால் பொதுவாக ஷேகுமாரோடைய தர்பாருக்கு போகும்போது இஸ்திஃபார் செஞ்சுட்டே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இஸ்திஃபார் செஞ்சுட்டு அடையாள மன்னிப்பு கேட்டு அல்லா என் பாவத்தை வெளிப்படுத்திடாத ரொம்ப என் ஷேகுடைய வாயாங்க அப்படின்னு சொல்லி துவா கேட்டு போகணும். எப்போ யார் வெளிப்படுத்துவான்னு தெரியாது. தெரியும் சார் வந்து நம்ம செஞ்ச நீங்கள் செஞ்ச பாவங்கள் அவங்க ஏதாவது காட்டிட்டாங்களா அதெல்லாம் துரத்தி விட்டாங்கன்னா அஞ்சுங்களா. அதனால் என்ன செய்யணும், எப்போ ஷேஃபுடைய தர்பாருக்கு போனாலும் இஸ்திஃபார் செஞ்சு லா இல்லாஹ இல்லான்னு சுப்ஹானக இன்னி குந்து ஜாலிமீன் அதிகமாக ஓதிட்டு போகணும் என்று எங்களுக்கு ஷேஃபன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அப்போ அதே மாதிரி நூரி நாயகம் அவர்களும் கஷ்ஃபுடைய நாதாவாக இருந்தார்கள் அப்படின்னு பல ஆதாரங்கள் எல்லா முடிவுகள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நூறு ஃபைசி நாயகம் சொல்கிறாங்க, தாங்க ஒரு தடவை ஹைதராபாத் போயிருந்தபோது எஜமானவர்கள் அப்போ மதரசாவுடைய கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருந்துச்சு. நூரியா மதரசாவுடைய இலாஹியா இலாஹியா நூரியா. அப்போ அவங்க வந்து சர்க்கார் அங்கே வந்து மக்கள்கிட்ட அங்கே இருந்த முடிவுகள்கிட்ட பயான் செஞ்சாங்க. இந்த மதரசாவுக்காண்டி உதவி செய்யுங்க கட்டுக்கிட்டு சொல்லி உதவி செய்யணும்னு சொன்னாங்க. அப்போ ஃபைதினா வந்து நாங்கள் கையில் ரொம்ப கம்மியாக தான் பணம் எடுத்துட்டு போயிருந்தாங்க, அதனால யோசிச்சுட்டே இருந்துக்கிட்டாங்க. கடைசியில் ஊருக்கு போகும்போது ஃபைசி நாயகம் அவர்களை அவர் ஊருக்கு போகிறாங்க. அப்போ நூரி நாயகமே அவங்களே தங்களுடைய கார் எடுத்து பின்னாடி போக சொல்லி எஜமான் அவங்களே காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க. நூரி நாயகமே கார் நல்லா ஓட்டுவாங்க, கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வேகமாக ஒரு இடத்துல கார் ஓட்டி ஒரு இடத்துல வளைக்கிறாங்க சர்க்கார். அப்போ சர்க்கார் சொல்கிறாங்க, தெரிய கயிறுக்கும் மெய் கபி தேகாபி நெஹி, தெரிய கயிறுசே மெய் கபி பூச்சாபி நெஹி. இவங்க கல்புக்குள்ளே ஓடிட்டுருக்கு. என்ன எதுமா அவங்க கேட்டாங்க கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. சர்க்கார் உடனே சொல்கிறாங்க, யாரெல்லாம் உன் அல்லாதவனை ஒருபோதும் நான் பார்த்ததும் இல்லை, உன் அல்லாதவர்களும் நான் எதுவும் கேட்டதும் இல்லை. சொல்கிறாரு என்ன சொல்கிறாங்க சொல்கிறார், உன் அல்லாதவன் நான் பார்த்ததும் இல்லை, உன் அல்லாதவங்கள்ட்ட நான் கேட்டதும் கிடையாது அப்படின்னு சொல்லி சர்க்கார் உடைக்கிறாங்க காரை. அவளை சொன்னே அப்படி கல்வி சர்க்கார் நம்ம கல்வில் உள்ளது சர்க்கார் விளக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படி ஷாக் ஆச்சுன்னு சொல்லி செஞ்சு நான் சொன்னாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ பல சர்க்கார் அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் நூறு நாயத்தினுடைய கஷ்டம் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முறை சர்க்கார் கூறினார்கள், பிற்காலத்தில் ஷேக் நூறு நாயத்தின் ஹிதுமை செய்யும் பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தான். அப்போ வசதி இல்லாமல் ஃபைசி நாயகம் செய்யலை. ஆனால் பின்னாடி சர்க்கார் அவர்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா புரிதல் நிறையா அனுப்புகள் நல்ல அல்லாஹ்வுத்தாலா காசு பணங்களை கொடுத்த பொழுது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தங்க ஷேக் நாயகத்துக்காக வேண்டி அவர்கள் ஹிதுமத் செஞ்சாங்க. சர்க்கார் குடும்பத்தினருக்கு தேவையான துணிமணிகள் அனைத்தையும் இங்கிருந்து அனுப்பி வைப்பேன். வருஷ வருஷம் என்ன செய்வாங்கன்னா ரெண்டு பெருநாளுக்கும் பிள்ளைங்க அவங்களுக்கும் அவங்களுக்கு மனைவி மக்கள் எல்லாத்துக்கும் குடும்பத்துக்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் நாலு நாலு ட்ரெஸ்ஸு இங்கேருந்து எல்லாத்துக்கும் எடுத்து பெரிய பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவங்க அவங்க குடும்பத்துக்கே மொத்தத்துக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு தடவையும் எந்த அளவுக்குன்னா நூறு நாயகம் வந்து நம்ம பெருநாளைக்கு என்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸாக யோசிக்கவே மாட்டாங்க, அதனால் பயிர் சார்க்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி வருஷம் வருஷம் எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கு குழந்தைங்க எல்லாத்துக்குமே
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ட்ரெஸ்லாம் அழகாக எடுத்து கொண்டு கொடுத்துருவாங்க. அப்போ சர்க்கார் சொல்லுவாங்க, அதாவது சொல்ல சொல்லுவாங்க, தூ அல்லாஹ்க்கு பகுத் தியாகே தியாகேபா, நீங்கள் அல்லாஹ்க்கு ரொம்ப கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்கார். அதாவது நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் இருக்குதே, அது நாம் சிருஷ்டிகளுக்கு செஞ்சாலும் அசல் யாருக்கு தான் செய்கிறோம், தியா அல்லா தியா அல்லா, கொடுத்ததும் இல்லாதான் வாங்கினதும் இல்லைதான். அந்த அல்லது எப்பது யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தால நாம் கொடுக்கக்கூடிய சதகாத்துகள் அதை பற்றி சொல்லும்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹுக்கு அழகிய கடன்களை தருகிறார்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது நாம் கொடுக்குறது யாருக்கு தான் கொடுக்குறான், கொடுக்குறோம் அல்லாஹுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஒரு சம்பவத்தில் வந்து ரிவாயத்தில் வந்து சர்க்கார் நாயகம் கூறினார்கள், ஒரு முறை ஹைதராபாத் சென்று இருந்தோம், எங்கள் ஷேக நாயகம் வளர்த்து வந்து விலை உயர்ந்த எருமை மாடு தண்ணீரில் தண்ணீர் சேற்றில் சிக்கி இறந்து விட்டது. சர்க்காருக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டதை என்று நாங்கள் கவலையோடு இருந்தோம். அப்போது சர்க்கார் நூரி நாயகம் கூறினார்கள், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். ஒரு அவங்க வீட்டில் ஒரு மாடு வளர்த்துட்ருக்குறாங்க, அந்த மாடு மூத்தா போச்சு செத்து போச்சு. அப்போ முறிதுகள்லாம் கவலைப்படுறாங்க, ஆனால் சர்க்கார் வீட்டில் இது மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. நூறு நாயகம் அமைதியாக உட்காந்துருக்காங்க, எந்த கவலையும் போடாமல் பேசாமல் உட்காந்துருக்குறாங்க. அப்போ வந்து சர்க்கார் தந்தையெல்லாம் வந்து ஒரு மாதிரி சொன்னபோது எல்லா விஷயங்களும் செய்யுமா அல்லாஹ் சொல்கிறான், வல நபுல் ஒன்னுக்கும் பிஷையும் மினல் ஹௌஃபி வல் ஜூஹி வனக்ஷும் மினல் லம்வாலி வன்றல் ஃபுசி வஸ்தமராத். அல்லாஹ் தாலா நாலு அஞ்சு வகையை அல்லாஹ் தாலா சொல்கிறான் சோதனைகள். நாம் உங்களை சோதிப்போம், எதுல மினல் ஹவுஃப் ஒன்று பயத்தை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம், நஃப்ஸி மினல் அம்வால் பொருள்களில் குறை ஏற்படுத்துவோம், வல் அன்ஃபுஸ் அதே நஃப்ஸுகளில் குறைனா மூத்து, சமராத் அதே மாதிரி நமக்கு உள்ள விளைச்சல்கள் இதுலேயும் நம் உங்களுக்கு சோதனையை ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்கள் உயிரை எடுத்தும் சோதிப்பேன் நல்லா சொல்கிறான். அல்லாஹ்வுத்தால உங்கள் ஷேஃபோட உயிரை எடுக்காம பொருளை மட்டும்தான் எடுத்தான், வனக்சிம் இல்லை என்ன சொல்கிறான், வனக்சிம் இல்லை அம்பாலி வல்ல அன்புஸ்ன்னு சொல்கிறான். அல்லாஹ்வுத்தால உயிரை எடுத்து சோதிப்பேன், உங்கள் உயிரை எடுத்து சோதிப்பேன், உங்களுடைய பொருள்களையும் எடுத்து சோதிப்பேங்கிறான். என் உயிரை எடுக்காமல் பொருளை தான் எடுத்தான் அல்லாஹ்வுத்தால, அதுக்கு சுக்ரு செய்யுமா அப்படின்னு சர்க்கார் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க. பாருங்கள் எல்லா சூழ்நிலைகள்லையும் நான் எதுவும் சொன்ன பார்த்தீங்களா, எஜமானவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் மனசை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அலா இன்னா அல்லாஹி லா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன் என்று சொல்வதே போல அல்லாஹ் குர்ஆனில் அவங்களுடைய பாதிப்பை ஏற்படுத்தலை. ஏன்னா அல்லாஹுக்கு அப்பையும் சுக்ரு செஞ்சாங்க, பெரிய சோதனைகள் வந்த பொழுது கூட அல்லாஹுக்கும் சுக்ரு செஞ்சு வாழ்ந்தாங்க என்று தன்னுடைய ஷேக் நாயகத்தை பற்றி நம் ஃபைஸி நாயகம் அவர்கள் சொன்னதாக இந்த சம்பவத்திலே வருகிறது. இன்ஷா அல்லாஹ் தஆலா தொடர்ந்து நாம் எஜமானுடைய வரலாறை படிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.